வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மேஜிக் மஸ்ரூமை பற்றி பார்க்க போகிறோங்க. அந்த மேஜிக் மஸ்ரூமுக்கும் கடவுளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பார்க்க போகிறோம். இது எப்போ வந்து முத முத கண்டுபிடிச்சாங்க, மக்கள் வந்து எவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இது ஒரு 9000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே யூஸ் பண்ணுறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதோட சயின்ஸோட நேம் சிலோசெஃப் கியூஃபன்சிஸ். ஸோ நம்ம இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வந்து அந்த ஊரில் இருக்க மலைவாழ் மக்கள் வந்துட்டு தன்னுடைய குலதெய்வ கடவுள்னு சொல்லுவாங்களே, அவங்கள வழிபடுறதுக்காகவும் அவங்கள டைரெக்டாக பார்க்குறதுக்காகவும் இதை யூஸ் பண்ண தான் சொல்கிறாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊருக்கு பக்கத்து ஒரு கொடைக்கானலில் தான் இருக்குது, தமிழ்நாட்டில் அதிகமாக வரக்கூடியதுங்க. இது இந்தியாவில் பேன் பண்ணப்பட்ட பொருள் கிடையாது. இதை நீங்கள் வந்து வெளியே எடுத்துகிட்டு போயோ வேறு யாருக்கோ சேல் தான் பண்ணக்கூடாது. நீங்கள் அங்கே போய் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதை யூஸ் பண்ணும்போது 3 to 8 hours அதோடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 hours அதை யூஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த 2 hours உங்களுக்கு 8 hoursாக தெரியும். அப்போ 8 hoursனால் உங்களுக்கு எவ்வளோ நேரம் அதோட ட்ராவலிங் டைம், உங்களுக்கு அது யூசேஜோட ட்ராவலிங் டைம் இருக்குது, நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களோட பிரெயினில் அதுக்கான தாக்கங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இதை இன்னொன்றுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்னா டிப்ரெஷன் போக்குறதுக்காகவும் இது ஒரு மெடிசன் வைஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுடைய கடவுளை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் இதை நீங்கள் யூஸ் பண்ணால் பார்க்கலான்னு சொல்லி இதை யூஸ் பண்ணவங்க வந்து சொல்கிறாங்க. என்றும் அன்புடன்.